தொடர்வது விரைவு செய்திகள். ஹைட்ரஜன் எரிபொருள் வாகனங்களின் பாதுகாப்பு மதிப்பீடு தரநிலைகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மோட்டார் வாகன விதிமுறைகளில் திருத்தம் செய்யப்பட்டதன் மூலம் நாட்டில் ஹைட்ரஜன் எரிபொருள் வாகனங்கள் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் சுற்றுச்சூழலுக்கு இந்த வாகனங்கள் உகந்தது என்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வீடு தேடிச் சென்று அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் 42 நடமாடும் நியாயவிலைக் கடைகளை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் ப. பெஞ்சமின் இன்று தொடங்கி வைத்தார். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மணிமங்கலம் மற்றும் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த சேவையை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக 28 பயனாளிகளுக்கு சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். தமிழக சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் உரிமை மீறல் குழு அனுப்பிய 2வது நோட்டீஸை எதிர்த்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 18 எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா உரிமை மீறல் குழு அனுப்பிய நோட்டீஸுக்கு மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இடைக்கால தடை விதித்துடன் விசாரணையை அக்டோபர் 28ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதுகுறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமது ட்விட்டர் பக்கத்தில் குட்கா முறைகேடு தொடர்பான விசாரணைகள் வேகமாக நடைபெற்று பொதுநலனை காப்பாற்றும் வகையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். மதுரை கள விளம்பர அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தியின் 150 வருடங்கள் சரி விகித உணவு முறை மற்றும் ஊட்டச்சத்து குறித்த இணைய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக இணை இயக்குநர் ஜே காமராஜ், மகாத்மா காந்தியின் வாழ்க்கையே உலகத்திற்கு அவரின் செய்தி என்றும், ஒவ்வொரு குடிமகனும் இவரது சுயசரிதையை படித்து எந்த காலத்திற்கும் பொருந்தும் அகிம்சை மற்றும் உண்மை போன்ற லட்சியங்களை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மதுரை கள விளம்பர அலுவலகத்தின் கள விளம்பர உதவியாளர் வேல்முருகன் இந்த இணைய கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். தில்லி கலவர வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட புதிய குற்றப்பத்திரிகையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிருந்தா காரத் உள்ளிட்டோரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் தில்லியில் நடைபெற்ற கலவரத்தில் 53 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கலவரத்தை தூண்டும் வகையில் இவர்கள் பேசியதாக காவல்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் பிவாண்டியில் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் மீட்புப் பணிகள் நிறுத்தப்படுவதாக தேசிய பேரிடர் மற்றும் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை 3 மாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர், 25 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். 3 நாட்களாக மீட்புப் பணியில் ஈடுபட்டு வந்த பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புப் படையினர் இன்று பிற்பகல் வாக்கில் தங்களது பணியை நிறுத்திக் கொண்டனர். தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட சட்டப்பேரவை உறுப்பினர் தினேஷ் குண்டுராவுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தினேஷ் குண்டுராவ், நாட்டில் புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலம் கல்வியில் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் சட்ட மசோதாவிற்கு எதிராக 2 கோடி கையெழுத்து பெறப்பட்டு குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க உள்ளதாகவும் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.